ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொஞ்சம் ஐட்டம் நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாமே கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி ஐட்டம். இதில் இன்றைக்கி நான் வாங்கியிருக்க எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா 200க்குள்ளே தான் இருக்கிற ஐட்டம் தான் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து எனக்கு நான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்குறதுனால அதில் கேஷ்பேக் எனக்கு அப்படியே இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஐட்டம் வாங்கிட்டு நம்ம வீடியோ யூஸ் செஞ்சு போட்டோன்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. குட்டி குட்டி கேஜெட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி கான் ட்விஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. எல்லாமே ரொம்ப சீப்பான விலையில் நல்லா யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். சில ஐட்டம் வந்து அதில் ஒர்க் ஆகலைன்னா அதையும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நிறைய பேர் இந்த எல்லா ஐட்டமும் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து நார்மலாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, பட் அது குவாலிட்டி எப்படி இருக்கும், அது வாங்கி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, இவ்வளோ கம்மி விலையில் இருக்கே அப்படின்னு நிறைய தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியே காட்டுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எந்த ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, சும்மா நான் வந்து ஒரு குட்டி குட்டி ஐட்டம் வாங்கி நான் வீடியோ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெஷரிங் கப் வித் ஸ்பூன் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 99 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா சிலதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மெஷரிங் கப் கிடைக்கும், இல்லைனா வந்து மெஷரிங் ஸ்பூன் கிடைக்கும். இதில் ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகாக வந்து 1 கப், அதுக்கப்புறம் வந்து 1/2 கப்பு, 1/4 கப்பு, அந்த மாதிரி வந்து லைனாக வந்து உங்களுக்கு அழகாக அளந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எல்லையும் கொடுத்துருக்காங்க, 250 ml, 125 ml. ஸோ உங்களுக்கு லிக்விட் ஏதாவது அளக்கணுமாவது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி பவுடர் எதாவது அளக்கினாலும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது அழகாக வந்து ஸ்டாக்கபிள், வேறு உங்களுக்கு தொலையாது. இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபிட் ஆகிடும், உங்களுக்கு வந்து கீழே விழாது. இதில் மொத்தம் எத்தனை ஸ்பூன் இருக்குன்னு காட்டுறேன். 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ வந்து இது ஃபுல் ஒரு 1 கப்பு, இந்த 1/2, 1/4 கப் அந்த மாதிரி வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கிச்சனுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு பிளாஸ்டிக்கும் அது. ஸோ வந்து இது 150 ருபீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்கிங் கற்றுக்குறீங்க, நீங்கள் பேக்கிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் வந்து இடத்தையும் ரொம்ப அடைக்காமல் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து கார்ன் ஸ்ட்ரிப்பர் வித் கண்டெய்னர்ன்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து என் பசங்க வந்து கார்ன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கார்னாக இருக்கட்டும், இல்லை நம்ம பார்பிக்யூ நேஷனில் வந்து நமக்கு ஒரு கிறிஸ்பி கார்ன் கொடுப்பாங்கல்ல, அதுவும் நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன். ஸோ வந்து எனக்கு அடிக்கடி அந்த கிறிஸ்பி கார்னுக்குலாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கார்னை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஷெட் பண்ணி எடுக்கணும். அதுலேருந்து நமக்கு ஸ்வீட் கார்னுன்ற போது அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது பீல் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நான் அதுக்கு பார்த்துட்டே இருக்கும்போது இது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். ஸோ இந்த ஐட்டம் வந்து இதில் ப்ரைஸ் வந்து போட்டுக்க 299 போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து. பட் வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது உள்ளே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ஐட்டம் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாருங்கள் நான் அமுக்கி காட்டுறேன். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்டீலில், மெட்டல் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வந்து நான் ஒரு கான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். நமக்கு ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதில் இப்படி வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதில் உள்ள அந்த ஸ்டீலில் ஒரு ஷெட்டர் மரத்தில் வச்சு ட்விஸ்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். எப்படி கலெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்படி ஜஸ்ட் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணால் கலெக்ட் ஆகும்னாங்க. கீழே சூப்பராக அதை பாருங்கள். நான் ரொம்ப ப்ரெஷர் போடவே இல்லை, அதில் ஜஸ்ட்டு லேசராக வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்ட்டு நிஜமாக நான் நம்பவே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் வந்து எனக்கு நான் சரியாக தெரியாதனால தான் நான் ஸ்க்ரீனில் போடுறேன்னு சொன்னேன். ஒரு 150 அந்த ரேட்டில் தான் வரும். குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக ஒர்க் ஆகுது. ஸோ இது வரைக்கும் தான் வந்து உள்ளே போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சைஸ் வச்சு காட்டுறேன். கான் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது பாக்ஸ் சின்னதாக இருக்குது. ஸோ வந்து நான் ரிவர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேலன்ஸ். ஓகே, ரிவர்ஸ்லேயும் ஒர்க் ஆகுது. ஸோ
ஃபுல் கானையும் அழகாக வந்து எடுத்துருச்சு. நிஜமாகவே இது ஒர்த் பையிங் தான். கான் லவர்ஸ் இருப்பீங்க, வீட்டில் குழந்தைங்களுக்கு கான் ரொம்பவே நல்லது, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ப்ராடக்ட் மஸ்ட் பை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பாட்சுலா ஹோல்டரு, நம்ம ஸ்பூன் ரெஸ்ட்டு கூட நிறைய பேர் நிறைய இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல வாங்குகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. இப்போ வெளியில் கண்டிப்பாக ஸோ வந்து இது வந்து நமக்கு அந்த ஸ்பூன் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி, உங்களுக்கு நிறைய மெட்டீரியலில் கிடைக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில், இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் வேண்டாத நேரத்தில், யூஸ் பண்ணாத நேரத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாருங்க. நீங்கள் அழகாக வந்து செவத்தில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம், ஒரு ஆணியில் ஹேங் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு கரண்டி வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாலு கரண்டி வச்சிட்டிங்கன்னா அதோட எண்ணெய் ஏதாவது இருந்தால் இங்கே கலெக்ட் ஆகிடும். இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் கரண்டி வச்சு யூஸ் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து ஒரு உட்டன் கரண்டியும் ஒரு ஸ்டீல் கரண்டியும் வைக்கிறேன். ஸோ வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு நம்மளோட கவுண்டர் டாப்பையோ இல்லை நம்ம கேஸ் ஸ்டவ்வையோ மெஸ்ஸி ஆக்காமல் நம்ம அழகாக குக் பண்ணும்போது இதில் நீங்கள் வச்சிடலாம். உங்களுக்கு இருக்க எண்ணெய் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும். நீங்கள் எடுத்து ஜஸ்ட் அதுக்கப்புறம் குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு தெரியும் வைக்கும்போதே கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ப்ரைஸும் வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ப்ரைஸ் பாயிண்ட் பார்க்கும்போது இது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இது கண்டிப்பாக வந்து வேணுன்றவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் லெட்டு. இது எல்லார் வீட்டுக்குமே எல்லார் கிச்சனுக்குமே மஸ்ட்டு, எல்லாரோட கிச்சனுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்க ஒரு பொருள் இது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சின்ன கிண்ணத்துலேருந்து பெரிய உங்களோட பெரிய சைஸ் வெசல் வரைக்கும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கிண்ணத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வாட்டர் மெலன் இப்போ பாதி கட் பண்ணிவிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆப்பிள் கூட நீங்கள் பாதி சாப்பிட்டு பாதி வைக்க போகிறீங்கன்னா குழந்தைங்க பாதி இப்போ சாப்பிட்லன்னா நீங்கள் அதை கூட கவர் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலிக்கானும் வந்து நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து நான் ஒரு 2-3 கிண்ணம் வந்து சைஸ் வேறையாக கிண்ணம் வந்து நான் உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு மெலமின் கிண்ணம், ஒரு கிளாஸ், ஒரு சில்வர் கிண்ணம் நான் வந்து மூடி காட்டுறேன் இப்போது. ஸோ இந்த இதுக்கு நீங்கள் வந்து எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி லெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ. ஸோ ஜஸ்ட் இப்போ இதில் கொஞ்சம் சட்னி இருக்குது போதும், இதை நீங்கள் வந்து ஒரு தட்டெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் இதை அப்படியே கவர் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 6 சைஸ் இருக்குன்றதுனால நிஜமாகவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். எல்லா விதமான பாத்திரங்களுக்கும் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். நம்ம நார்மலாக அப்படியே குழம்பு இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து வைக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸோட ஸ்மெல்லாம் வந்து மெயினாக வந்து இப்போ பைனாப்பிள்லாம் மேங்கோலாம் வைக்கிறீங்கன்னா அதோட ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்ம வைக்கிற குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தட்டெல்லாம் வச்சிங்கன்னா கூட நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெட்டு போட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேயே நீட்டாக இருக்கும், ஸ்பேஸும் வந்து அந்தளவுக்கு கன்சியூம் பண்ணாது. ஸோ சில்வர் பாத்திரம், நிஜமாகவே இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும்போது ரெண்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 2 செட் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பாத்திரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு ஏதாவது ஊற்றி வைக்கிறீங்க, குழம்பு ஏதாவது ஊற்றி வைக்கிறீங்கன்னா அவ்வளோ ஸ்பீக்கராக வந்து உங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வராது, லீக் ஆகாது. நிஜமாகவே வந்து கிச்சன்லேயும் ஃப்ரிட்ஜ்லேயும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதே மாதிரி ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி கிண்ணத்துக்கு கூட ரொம்ப அழகான ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒர்த் பையிங் தான் சொல்வேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். நிஜமாகவே இது வந்து எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்க எல்லார் வீட்லேயும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட் பாக்ஸு. இது ஆக்சுவலாக வந்து இதில் பிக்சர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து 1, 2, 3, 4, 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த பிக்சரில் வந்து நட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் இது வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்பைசஸ் இப்போ கடுகு, ஜீரகம், மிளகு அதை போட்டுக்கலாம், இல்லைனா ஹோல் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து குட்டி குட்டியாக வந்து நீங்கள் இயரிங்ஸு இல்லை குட்டி குட்டி கிளிப்ஸு, குழந்தைங்களோட ஹேர் பேண்டு, ரப்பர் பேண்டு இதெல்லாமே கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம், நம்ம விருப்பப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். நல்லா எப்படி இருக்கணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு கேப் இருக்குல்ல. ஸோ இது வழியாக வந்து நம்ம ஒரு மொபைல் வந்து இங்கே இப்படி நிற்க வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து நீங்கள் எல்லா ஸ்பைசஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா, கிச்சனில் நீங்கள் ஏதாவது ரெசிபி பார்த்துட்டே சமைக்கிறீங்க, எதுக்காவது வேணால் அதை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதை நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக 5 கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மல்டி பர்பஸ் யூஸ் தான். நம்ம இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதை ஆர்கனைஸ் பண்ணாலும் ஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம கிச்சனில் வந்து எந்த இதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து கேண்டிஸு இல்லைனா நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட அவங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த விதமாக வேணால் இதை யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது நிஜமாகவே நான் யூஸ்ஃபுல்னா சொல்வேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐட்டம் தான். ஸோ இது என்னன்னு ஆப்பிள் கட்டர். ஆப்பிள் கட்டர் எல்லாருக்குமே தெரியும், பட் நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ நான் ரெண்டாவது வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னா அடியில் ஒரு ஸ்டாண்டோடு வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு சைடு வந்து இந்த ஹேண்டில் தனியாக கொடுத்துருக்காங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்பிள் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். இதுவும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அதில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. மேபி நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் கட் பண்ணுச்சு, பட் இப்போ இந்த ப்ராண்ட் வந்து நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நான் எப்பவுமே ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்பேன். இது வந்து எனக்கு சுத்தமாக வர்த்தே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பாதி ஆப்பிள் கூட உங்களுக்கு கட் பண்ணலை சரியாக. ஸோ இது வந்து வேஸ்ட், இதை வந்து ரிட்டர்ன் பண்ண தான் போகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லே கிடையாது. ஸோ அது வந்து ஒரே ப்ராண்டோடது தான். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டரு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் பொட்டேட்டோ வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வரும்னாங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ஒரு பொட்டேட்டோ வந்து நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன், இதை வச்சு எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கீழே வந்து நான் ஃப்ளாட்டாக இங்கே பொட்டேட்டோ கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. சுத்தமாக உள்ளவே போடலங்களுக்கு பார்த்தது. நான் வந்து எவ்வளோ புஷ் பண்ணி பார்த்துட்டேன், வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோதான் இவ்வளோ நின்றுச்சு. இது ரெண்டுமே ஒரே ப்ராண்டில் இருந்து தான் வந்து, கண்டிப்பாக வாங்காதீங்க. நான் இந்த ப்ராண்டோட நேம் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டான ப்ராடக்ட் நான் வாங்கினதுல, இது வரைக்கும் வாங்கினதுல இது ரொம்ப வேர்ஸ்டான ப்ராடக்ட். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கவர் சீலர். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது பார்க்க பேக்கேஜிங் வந்து ரொம்பவே க்யூட்டாக ஒரு அழகான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்பைசஸோட பேக்கெட் இல்லைனா ஸ்நாக்ஸ் பேக்கெட் வந்து ஏதாவது பாதி சாப்பிட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி பேக்கெட்லாம், அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு தனித்தனியாக ஒரு கண்டெய்னரையை எடுத்து நம்ம இடத்த அடைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம அந்த பேக் அழகாக சீல் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த மைதா மாவு பேக்கெட் வந்து நான் பிரித்த பேக்கெட் என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து இன்னொரு கண்டெய்னரில் கொட்டி வைக்காம, ஸோ இந்த ஓப்பன் பண்ண மைதா மாவு பேக்கெட் இருக்குது. இதை வந்து இதை வச்சு நான் எப்படி சீல் பண்ணுறதுன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ போட்ட அடுத்த செகண்டே வந்து நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரை பண்ணலாம். ம்
நீட்டாக இருக்குது ஆனால் சீல் ஆகலை. இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சீல் ஆயிடுச்சு. உடனே கை வைக்காதீங்க, ரொம்ப கொஞ்சம் ஹார்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம மற்ற இடத்தையும் சீல் பண்ணலாம். வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாலு மணி ஆகிடுது. ஸோ வந்து பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா சீல் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்லா சீல் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம இதை பார்த்து பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த லீக்கேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. இங்கேயும் இதில் இங்கெங்கேயும் ஓட்டை இருக்குது, அதனால் வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து சூப்பரான ப்ராடக்ட் தான், நம்ம கிச்சனுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சீ பேக்கெட்டையும் உங்களுக்கு நான் சீல் பண்ணி தரேன், போடு. ஸோ அது சின்ன டீ தூள் பேக்கெட்டு, இதை வந்து நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக சீல் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கவர். அது நானுமே வந்து யூடியூப்பில் பார்த்தேன், குவாலிட்டியான கவர் வந்து நல்லா சீல் பண்ணியிருக்கு. நம்ம நார்மல் கவரில் வந்து எதாவது சீல் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கவர் வந்து இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத கவர் வந்து நம்ம சீல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து நான் பார்த்தேன் நிறைய யூடியூப்பில், அதே தான் நடக்குது இங்கேயும். என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாத கவர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஒட்டிட்டு வந்துடுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற கவர் வந்து நல்லா சீல் ஆகுது, நல்லா யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி கவர் வந்து பிச்சுக்குது. ஸோ வந்து நீங்கள் இது எப்படின்னா, நீங்கள் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் நல்லா ஸ்நாக்ஸ் பேக்கு இல்லைன்னா நம்ம வந்து நம்ம ப்ரொவிஷன் பேக் எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகுது. பட் இந்த மாதிரி கவருக்கு யூஸ் ஆகலை. ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கவர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் அதனால் தான் ரெண்டு கவரையும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.